தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா. இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரல். இந்தியா கிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஒரு குட்டி கெஸ்ட் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் வந்து நேஹா. இவங்களை வந்து நீங்கள் நிறைய ஒரு ஷார்ட்ஸில் வந்து பயங்கரமாக பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து சூப்பர் சிங்கர்லேயும் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டார் கிட்டா வந்து இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் நேஹா. ஹாய் குட்டி, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ சூப்பர் சிங்கர் மூலியமா நீங்க வந்து எங்களுக்குலாம் பயங்கரமா தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஷார்ட்ஸ்ல தான் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனீங்க. இல்லை என்ன ஏய் சிரி ஷூ ஓகே, எங்களுக்கு அந்த பாட்டு வந்து எங்களுக்காக பாடினீங்கன்னா நாங்கள் அதை ஷார்ட்ஸ் போடுவோம், இந்தியா கிட்ஸில் அந்த மில்லியன் வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காக கேட்டு நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டோம். அது அதே மாதிரி பாடணும். அவனை வீடியோ எடுக்கிற டே ஜீவா மாதிரி பாடு. கண்ணாமன் காலடி அள்ளி என் காதலால் சேர்ப்பதும், கண்மூடி நான் சாய்வதும், கனவோடு நான் தோய்வதும், கண்ணாமன் காலுரை உள்ளே என் கைகளால் தோய்ப்பதும், உள்ளூர தேன் பாய்வதும், உயிரோடு நான் தேவதும், மொத்து பயன் தேநீருண்டு மிச்சம் வைத்த குப்பைகளும், தங்க கைகள் உண்ணும்போது தட்டில் பட்ட ரேகைகளும், மூக்கின் மேலே முகாமிடும் கோபங்களும், உங்களுக்கு அவரு முன்னாடி வந்து காதல் தீண்டவே, காதல் தீண்டவே, இருந்தாம் தீண்டவே, உன்னாலே தன்னாலே, உதயா உதயா உளறுகிறே, உயிராலுனை எழுதுகிறேன், காதல் காதல் காதல். பேசும்போது ஒரு குழந்தையா பேசுறீங்க, பாடும்போது வந்து அந்த வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. இதை கேட்டு ரஹ்மான் சார் வந்து என்ன சொன்னாராங்க, எப்படி இருந்துச்சு? ரஹ்மான் சார் வந்து this is one of the toughest conversations, so வந்து இந்த சாங் கேட்ட போகுது ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு சொன்னாங்க. ஸோ தென்
நீ வந்து 13-14 ஆகும்போது நல்லா நல்ல சிங்கர் ஆகவே சொன்னாங்க. ஸோ தட் இஸ் வெரி நைஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 12 இன்னும் 1-2 வருஷத்துலயே வந்து நமக்கு வந்து அவர் சொன்னது வந்து உண்மையாயிடும். அண்ட் சூப்பர். ஸோ இந்த சாங் இந்த ரவுண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரவுண்டு. இந்த ரவுண்ட் வந்து ரொம்ப டஃபா அப்படியே சேலஞ்சிங், ஐயோ இதுல எப்படி நம்ம வந்து பாட போறோம் அப்படின்ற மாதிரி ரவுண்டு, ரொம்ப பயந்த ரவுண்டு. இது பாடுறதுக்கு முன்னாடி வந்து பயந்த ரவுண்டு கொஞ்சம் சூப்பர் சிங்கர் ட்ரெயினர் வந்து ஸ்ரீகாந்த் அண்ணா. ஸோ ஸ்ரீகாந்த் அண்ணா ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி எந்த ரவுண்ட் வந்து பயங்கரமா வந்து நீ வந்து பயங்கர டென்ஸ்டா போய் பாடி, பட் ஜட்ஜஸ் வந்து வேற லெவல் கமெண்ட்ஸ் சொன்ன ரவுண்ட் வந்து நீங்க எது சொல்றீங்க? செமி ஃபைனல்ஸ் என்ன பாட்டு? அப்படி என்ன பாட்டு பாடினீங்க? அந்த சிவகாமி. ஓ, ஒரு ஓல்ட் சாங் வந்து பாடுங்க. ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு ஏன் அவ்வளவு பயமா இருந்துச்சு? நிறைய சங்கதி டீடைலிங் ரொம்ப இருக்கும். ஸோ பாட்டு கொஞ்சம் பயம். அதுக்காக எங்க பாடி காமிங்க? நமக்கு அந்த சங்கதியில தெரியாது, பட் இருந்தாலும் வந்து ஆடியன்ஸ்க்காக வந்து அந்த பாட்டு. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சீரும் நாள் பார்க்க சொல்லடி. உங்களுக்கு என்ன மியூசிக் டைரக்டர் அவங்க கம்போசிஷன்ல பாடணும்னு ரொம்ப ஆசை? பேசவில்லை. ஆளானவரு செய்தி அறியாமலே அழிப்பாயும் சிறுப்பேதே நானும். உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடம் மாறும் ஏனோ. வாய்ப்பேசவே வாய்ப்பில்லை, வழி தேர வழி என்னவோ. சூப்பரா சூப்பரா. எனக்கு நீங்க வந்து நிறைய மெலோடி சாங்ஸ்லாம் வந்து பாட்டு கேட்கும் போது பெப்பி சாங்ஸ் அதெல்லாமே வந்து பாடுவீங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. பாடுவீங்களா? பாடுவோம். அதுல ஒரு நம்பர் எங்களுக்கு வந்து பாடி காமிக்கிறீங்களா? கட்டுமல்லி கட்டி வச்ச, வட்டக்கருப்பு பொட்டு வச்ச, சந்தி ரெண்டு ரெண்டு வச்ச, சருப்பாம்பு இடுப்பு வச்ச, நட்சத்திர தொட்டி வச்ச, கரும்பு கூட நெத்தி வச்ச, இஞ்சி வெட்டி கண்ணும் வச்ச, இம்மா தூண்டு வைக்கும் வச்ச, நெத்தி பொட்டில் உள்ள தூக்கி பொட்டு போல வச்சவள, சுத்துப்பட்டு ஊரா பார்க்க கண்ணு பட்ட வந்தவள, தத்து போல ஓரத்துல உச்சு கொட்ட நேரத்துல பட்டுந்து பத்திய உச்ச கொட்ட என்ன வேணும் கேட்டு
தெரிஞ்சுதான் நானும் சின்ன வயசுலயே போய் சூப்பர் சிங்கர்ல சேர்ந்துருப்பேன். நாங்கெல்லாம் இருந்தபோது அதெல்லாம் கொடுக்கலையே. அதே மாதிரி மாக்கப்பா பிரியங்கா அக்கா, ஸோ அவங்க வந்து நீங்களே அப்போ வந்து டென்ஷனாக வந்து நம்ம பாட்டு பாடலான்னு போய் நிற்கும் போது ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்குறது, பாடி முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம சும்மா விட மாட்டாங்க டாஸ்க் கொடுக்குறது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், பாடுறதுக்கு முன்னாடி டாஸ்க் கொடுத்தா நீங்க எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் டென்ஷனா பாட முடியணும். ஸோ அப்படியே அவங்க திட்டிரலாம் அப்படிலாம் தோணுமா? ஆனா நல்லா ஜாலியா இருப்பாங்க, நல்லா ஆஃப் தி ஸ்கிரீன் வந்து நல்லா ஸ்னாப்சாட்ல எல்லாம் போட்டோல எடுத்து. அண்ட் அதே மாதிரி இப்போ உங்க சீசன்ல வந்து நிறைய குட்டீஸ் எல்லாம் வந்து இருந்தாங்க, கிருஷாங்க அவர் தான் வின் பண்ணாரு இல்லையா? ஸோ நிறைய பேர் இருந்தாங்க, யார் வந்து உங்களோட பயங்கர ஃபேவரட், இவங்க தான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்க யாரும் சொல்வீங்க? என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஆதியா அண்ட் ரிஹானா. வந்து அந்த பாப்பா தானே கொஞ்சம் ஒரு மாதிரி வாலு பாப்பா, அவங்க தானே அந்த இது கமல் சார் கிட்ட வந்து கோயம்புத்தூர் பாஷையில் பேசுவாங்க, அது ரிஹானா தானே பண்ணேன். ஸோ முருகரோட சாங், ஸோ அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஓகே ஓகே. ஸோ பக்திகரமாக முருகர்லேருந்து வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த பாட்டு லைட்டாக நீ பாடி கட்ட முடியுமா? அழகான சொல்லி முருகா, எங்கள் முழு ஞான பழமான இறைவா, அழகான சொல்லி முருகா, எங்கள் முழு ஞான பழமான இறைவா, கனக மாமையில் அமர்ந்தேன், கனக மாமையில் அமர்ந்தேன், எம்மை குணமாக காக்கும் தங்க குமரா. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல் கிளிட்ஸ் Facebook பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல் கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும், பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா, இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரல்.